கேபி சார் இஸ் எ கிரேட் டைரக்டர். நான்லாம் டைரக்டர் ஆகிறதுக்கு வந்து பெரிய இன்ஸ்பிரேஷன் கேபி சார். நான் ரொம்ப பார்த்து வேந்த விஷயம் வந்து ஒரு டைரக்டர் வந்து 30 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபார்மில் இருக்கிறது சாதாரண விஷயம். நான் நினச்சேன் கேபி சார்லாம் ஒரு 30 வருஷம் ஃபார்மில் இருக்கிற போது என்னால் அட்லீஸ்ட் ஒரு 15 வருஷமாவது ஒரு சக்ஸஸ்ஃபுல் டைரக்டராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய எய்மாக இருந்தது. அந்த அளவுக்கு என்னை இன்ஸ்பயர் பண்ண டைரக்டர். என்னுடைய ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ்லலாம் வந்து கிருஷ்ணவேணி தேட்டரில் அவருடைய படம் ரிலீஸ் ஆகும் ஃபஸ்ட் டே பார்ப்பேன். ரொம்ப வியந்து பார்த்துருக்காங்க இவ்வளோ வித்தியாசமாக இவ்வளோ போல்டாக இப்படி படம் பண்ணுறதுன்னு போது தான் எனக்கு வந்து நம்மளும் படம் பண்ணணுன்ற ஒரு டேரக்டர் ஆனாலும் ஒரு டேரக்டருக்கு உண்டான மரியாதையை பார்த்தேன். கேபி சார் அவ்வளோ மரியாதை, அதை பார்த்து தான் அவருக்கு டேரக்டர்னால் ஒரு மரியாதை இருக்கும் அப்படின்னு அவரை பார்த்து தான் நல்லா டேரக்டர் பேசுகிறேன். அவர் வந்து எந்திரன் படம் பார்த்துட்டு எனக்கு ஒரு பாராட்டு கடிதம் கொடுத்தார். அப்படி ஒரு அற்புதமான பாராட்டு இது வரைக்கும் யாரும் எனக்கு கொடுத்ததில்லை. அந்த கடிதத்தை தான் நான் என்னோடய பொக்கிஷமாக வச்சுருக்கேன். அந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா அவர் மனசார பாராட்டுறது நல்ல வர்க் இருக்குதுன்னா தேடி போய் அவங்கள பாராட்டி அவங்களுக்கு ஒரு கடிதம் கொடுத்து வாழ்த்துற ஒரு பெரிய மனுஷன், நல்ல மனுஷன். அவருடைய இழப்பு வந்து திரையுலகத்துக்கு மட்டும் இல்லை, டைரக்டராக எனக்கு ஒரு பெரிய குடும்பத்தில் ஆள் நடந்த வார்த்தை வச்சு.